விக்ரமுக்கு கிடைக்கல நேஷனல் அவார்டு, அட்லீஸ்ட் இவருக்காச்சும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இது எல்லாரோடையும் எடுத்துக்க முடியாது. படத்தினுடைய டெப்த்தை புரிஞ்சு படம் பார்த்தா மட்டும்தான் படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யாரும் ஃபாரின் போகாதீங்க, வேலை யாரையும் நம்பி யாருன்னா தெரிஞ்சா மட்டும் போங்க, அவ்வளோதான். மற்ற அமலாப்பால் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ படத்தில். அமலாப்பால் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, ஒரு ரெண்டு பாட்டுக்கு அவ்வளோதான். ஒரு அமலாப்பாடம் மொத்தமாக ஒரு 30 minutes தான் வருவாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. தப்பாக மாட்டிக்கிறாங்கள ஃபாரினில் போயிடு, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுதான் சொல்கிறாங்க. அல்ல பிருத்விராஜுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல்னா நல்ல ரோல் பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் சீன் தான் வராங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் வருவாங்க. ஜஸ்ட் ஒரு டெசர்ட்டில் எப்படி மாறிட்டு இது பண்ணுறாங்கன்னு தான் கஷ்டம். விக்ரமுக்கு கிடைக்கல நேஷனல் அவார்டு, அட்லீஸ்ட் இவருக்காச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். செம படம் ஐயா, நேஷனல் அவார்டு தான் கண்டிப்பாக. செம்மையான ஆக்டரு, சூப்பராக இருந்தது படத்துல. நம்ம எங்கே போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டால் கஷ்டப்பட்டுக்கிட்டாலும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தால் தப்பிச்சு வர நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. அது 15-16 வருஷமாக இந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ அதுக்கான இம்பாக்ட் இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. படத்தோட ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபியும் அவங்க எடுத்துருக்கிற விதியமும் ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் பிருத்விராஜோட ஆக்டிங்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. ஒரு ரியல் லைஃப்னால அந்த நம்மளுக்கு தெரியுது ஒவ்வொருத்தர் இந்த அளவுக்கு கண்டிப்பாக அது உண்மையாக தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க, எந்த குறையுமே இல்லை. சினிமாட்டோகிராஃபியிலிருந்து மியூசிக்கு, அவரோட ஆக்டிங்கு, அவர் கூட ஒரு தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் வருவார், அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு இன்ட்ரோவே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க கேமரா கூட, இந்த வானத்தை காட்டிட்டு அப்படியே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க, அதை பார்த்தே ஆகணும். அதை பார்த்தா தான் அந்த ஃபீல் தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்கு, எல்லா இடத்துலையுமே நல்லா இருந்திருக்கு. அவரை இவர் சந்தோஷப்படுறக்கான போடுற மியூசியமாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸ்க்காக போடுறதா இருந்தாலும் சரி, இவர் அழுகும் போது போடுறதா இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே செம்மையாக பண்ணி வச்சுருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. அவரோடது அவங்க சின்ன கேரக்டராக தான் இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அது ஒரு இம்பாக்ட் இருக்குது. அவர் பிருத்விராஜுக்காக ஒரு இம்பாக்ட் உள்ள கேரக்டர் தான் அது, ஆனால் சின்னதான், ஆனால் அந்த கேரக்டர்னால தான் இவர் இந்தளவுக்கு இது இம்பாக்ட் ஆகும். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட் கிளாஸ்னால் லைக் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தையே கிடையாது. ஆனால் இது எல்லாரோடையும் எடுத்துக்க முடியாது. படத்தினுடைய டெப்த்தை புரிஞ்சு படம் பார்த்தா மட்டும்தான் படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய லைஃப் லெசனை சொல்லுது. எஸ்பெஷலி மைக்ரேட் ஆகி வெளியே போய் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க படுற பெயின், அவங்களுடைய கஷ்டம், அவங்களோட வலி ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக பிருத்விராஜோட அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோட ஆக்டிங் மூலயமா ஆரம்பத்துலேருந்து மனுஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுற லெவல்லாம் டாப் நாச். கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணும் அவர் வந்து கண்டிப்பாக. ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் ப்ளே, இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மஞ்சுமல் பாய்ஸோ இல்லை பிரேமலு மாதிரிலாம் ஒரு என்கேஜான ஸ்க்ரீன் ப்ளே இருக்காது. இது ஒரு ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் ப்ளே தான், பட் ஆனால் ரொம்ப ஒர்த்தான ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட ஆழத்தையும் அந்த டெப்த்தை புரிஞ்சு படம் பார்த்தோம்னா அதோட குவாலிட்டி, படத்தோட குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. அமலாபால் போர்ஷன்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அதாவது மரியான படத்தில் வர மாதிரி தான். இப்போ எப்படி பார்வதி மேனன் நினச்சி அவர் எப்படி ஃபீல் பண்ணுறோ அதே மாதிரி தான் இங்கே அமலாபால் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் லைக் மற்ற கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ண, ஒரு ஆஃப்ரிக்கன் காரன் ஒருத்தர் நல்லா பண்ணி, அப்புறம் தம்பின்னு ஒரு கேரக்டர், மொத்தமே படத்தில் 5-6 கேரக்டர் தான், 5-6 கேரக்டரு 2.5 மணி நேரம். ஸோ அதனால் ஒரு ஸ்லோ பர்ன் படம், பொறுமையாக மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் பொறுமையான மைண்ட் செட்டில் வந்து பாருங்க, முக்கியமாக நைட் ஷோ வரதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்லை இல்லை, மரியான் வந்து லிட்டலி ஒரே மாதிரி தான், அதுவும் இதே மாதிரியான ஒரு இடத்துல தான் மாட்டிப்பார். அது வந்து ஆஃப்ரிக்காவில் மாட்டிப்பார், இதில் வந்து சவுதி அரேபியாவில் மாட்டிப்பார், அவ்வளோதான் வித்தியாசம். லைக் அதிலும் அதே ஏஆர் ரஹ்மான் தான், இதே மாதிரி தான் தினசு எஃபர்ட் போட்டிருப்பார். ஆனால் நம்ம ஆளுங்க ஒழுங்கு எஃபர்ட் ஐ மீன் ரெகனைஸ் பண்ணல அந்த படத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த மரியான், சேம் வயசாக இதே படமும், பட் இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஆழமாகவே இறங்கி காமிச்சிருக்காங்க அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப இது உண்மையாகவே நடந்த படம், நடந்த கதை ஆக்சுவலி. ஸோ அந்த ஆழத்தை ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே டெக்னிக்கல் சைடாக எல்லாமே டாப் நாச். அந்த நம்ம ஏசி தேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். பார்த்தா படம் வந்து ஒரு அந்த படத்தினுடைய அந்த வெயில், அந்த உஷ்ணம் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குது. ரசூல் பூக்குட்டி தான் அந்த படத்தினுடைய சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரசூல் பூக்குட்டியோட ஒர்க்கு சொல்ல முடியாது அளவுக்கு இந்த படத்தில். அந்த மணல் சவுண்டெல்லாம் எங்கேருந்தா வருதுன்னே தெரில, மணல் சவுண்டு, பாம்பு சவுண்டு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் சவுண்டெல்லாம் ரொம்ப டெப்த்தாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைட்.
எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் படம். நான் எதிர்பார்த்ததே இந்த படத்தில் இருந்தது. ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இது எல்லாராலையும் இந்த படம் எடுத்துக்க முடியுமான்னு மட்டும்தான் இன்னும் டவுட்டு தான். அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், பட் பயங்கர கிரிப்பாக போச்சு படம். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு பிருத்விராஜோடது. எமோஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் பயங்கரமாக, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இவர் இப்படி தான், அவங்க இந்த கேரக்டர் இப்படி தான், அவங்க ஃபேமிலி இது, இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு செட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் அவர் வர்ற கஷ்டம், எப்படி தப்பிக்கிறாரு, அதில் அந்த தப்பிக்கிற இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எப்படி என்னென்ன எல்லாம் டீட்டெயிலாக கிளியராக காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. நம்மளே எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படியே. அந்த விஷுவல்லாம் டெக்னிக்கலி சொல்ல வேணாம், அவ்வளோ ஹாலிவுட் ரேஞ்சில் டெக்னிக்கலி இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி எடுத்தாங்கன்னே தெரில. டெசர்ட் சீனு, அந்த ஸ்னேக் சீனு, வேறு நிறைய நல்லா, அந்த கேமல்ஸ் வச்சு, ஷீப் வச்சு, அவர் எப்படி எல்லாமே டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓவரால் படம் சமாதான். அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் சொன்னல கேரக்டர் ஸ்டேஜ் இவங்க, அது ஸ்லோன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா இவங்களுக்கு இதுதான் இவரோட கேரக்டர், இது இவர் இதுக்காக தான் வராது அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம மெயின் ஸ்டோர் ட்ரெய்லர் பார்த்து இதான் ஸ்டோரின்னு நினச்சிட்டு வந்திருப்போம். அந்த ஸ்டோரி இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல எனக்கு ஸ்லோவாக தோணுச்சு. மற்றபடி படம் வந்து பிருத்விராஜ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவர் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார், ஒரு ஆப்பிரிக்காக்கார் ஹெல்ப் பண்ணுறது, அவரோட இதுவும் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு படம். அம்மலாப்பால் கொஞ்சம் சீன் தான் வந்தாங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரல. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரெண்டு மூணு சீன், ஒரு பாட்டில் வந்தாங்க, அவ்வளோதான். சர்வைவல் ஸ்டோரி தான் ப்ரோ, ஒருத்தரோட லைஃபோட சர்வைவல் ஸ்டோரி தான் ப்ரோ. நிறைய சர்வே ஸ்டோரி வந்துருக்குதா இல்லைன்னு சொல்ல, பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம அது படத்தில் போன மாதிரி இருக்கும் ப்ரோ, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ப்ரோ படத்துலவே. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சின்ன போர்ஷன்ஸ்லாம் வருவாங்க, பட் அது வரையுமே பக்காவான ஆக்டிங், சான்ஸே இல்லை. வேற லெவல் ப்ரோ, ஆக்டிங் சொல்லக்கூடாது, அவர் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காரு. அவர் ஃபிசிக்கலாகவும் சரி மெண்டலாகவும் சரி ரொம்ப நடிச்சிருக்காரு, வேற லெவலில் இருக்குது. கல்ஃபில் நிறைய இதுக்கு முன்னாடி போய் ஸ்லேவாக இருந்தாங்க நிறைய பேர், இறந்துட்டு ஒரு சிலர் தப்பிச்சு வராங்க இல்லையா, அதில் ஒருத்தரோட வழி ஒரு நாவலில் தழுவி எடுக்கப்பட்டது. சூப்பராக இருக்குது படம், பயங்கரமாக சொல்ல வந்ததை பயங்கரமாக கன்வே பண்ணியிருக்காங்க. தாறுமாறாக இருக்குது. பிருத்விராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அமலாப்பால் கொஞ்ச நேரம் வந்தாலும் ரெண்டு பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட்டில் அவங்களோட வழியை ஒருத்தர் உண்மையாக கஷ்டப்பட்டவங்க கண் மாதிரி கஷ்டப்பட்ட எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கடத்துறாரு. படம் சூப்பர் இல்லை, அது கதைக்கு ஏற்றது ப்ரோ, கதைக்கு ஏற்றது, அந்த கதைக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த லாகுமே கிடையாது. சூப்பர் படம், தரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். கொஞ்சம் நேரம்னாலும் ரெண்டு பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ப்ரோ அந்த படத்தில். அவர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படி அந்த ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சூப்பர் தெரிக்கி விட்டாங்க ப்ரோ. எதுவும் அதுதான் எதுவுமே வந்து இது தேவையில்லையோ அப்படின்லாம் தோணுது, எல்லாமே கதை கேட்டது, அது கோர்வையாக சூப்பராக அழகாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு, செம்மையாக இருக்குது. ஸ்னேக் ஷாட்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஸ்னேக் ஷாட்லாம் அது ஒரு பயங்கரமாக இருக்கும், பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக. காலேஜ் பசங்க யூத் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இப்போ வந்து சவுதியில் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போது திடீர்னு ஒரு 5000 பேர் வந்து வாழ்வா சால்வா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சில பேர் எப்படி கஷ்டப்பட்டு தப்பிச்சு வராங்க அந்த மாதிரி ஒரு இது தான் கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி ஒரு மத வெறியான மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மனிதாபிமானத்தோட தொழிலாளர்கள் மதிக்கணும், அங்கே போய் அவங்க நம்பி தான் வேலைக்கு வராங்க, ஆனால் அவங்களே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மனிதத்துவம் சார் படம்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ட்டும் கமர்ஷியலும் பேலன்ஸ் பண்ணி எடுப்பாப்பில் சரி திட்டா, அது அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகிடும், எல்லா அவார்ட்ஸும் பிருத்விராஜ் கிடச்சிக்கோடா. அவர் திட்டத்தட்ட 25 கேஜிஸ் மாதிரி குழச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ அவங்க வேறு ஆளுக்கு இது இப்போ கடத்திட்டு போயிடுறாங்க, அவங்க அங்கே போயிட்டு அடிமையாக வச்சுருக்காங்க, அங்கேருந்து இப்போ தப்பிச்சு வர்றது தான் கதை. ஆ ஆமாம், கன்வின்சிங். ஆ நல்லா தான் ரியாக்ட் பண்ணுறாங்க, படம் நான் ஏற்ற மாதிரி தான் இருக்கு, ஆக்டிங் செம்மையாக இருக்கு, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, அதுக்கான கரெக்டாக இது தான், செம்மையாக இருக்கு. ஆ ஓகே, நல்லா இருந்து பிருத்விராஜ் எப்படி பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பர். எமோஷன்ஸ் அது மட்டும்தான் இருக்கு, ரொம்ப எமோஷனலாக இருக்கு.